மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என நியூஸ் 18 அளித்த பிரத்யேக பேட்டியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையிலே வந்து மறுசீரமைப்பு செய்யக்கூடாது, இது எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு பாதகமாக இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது போன்ற மாநில தெலுங்கானா மாநிலங்கள்லாம் வந்து இது வந்து மிக தீவிர கொள்கைகள் கொண்டு வந்து மக்கள் தொகையை குறைத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அது போன்ற மாநிலங்களுக்கு தான் இது வந்து அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறன்னா அதிகமாக சீட்ஸ் அங்கே. இப்போ ஏற்கனவே இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் வந்து 80 நாடாளுமன்றம் இருக்கிறதுல, நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே. இப்போ இந்த இந்த நிலை வந்துச்சுன்னா அவங்க கிட்டத்தட்ட 130-140 நாடாளுமன்ற உறுப்பினர் வருவாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 39 தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா நமக்கு 30 தான் கிடைக்கும். 30னா இந்த 39 பேரே அங்கே டெல்லியில் போய் கத்த முடியல, ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை. இன்னும் 30 குறைஞ்சிச்சுன்னா இன்னும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுடைய முக்கியத்துவம் குறையும்.